அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024 புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் செப்டம்பர் மாதம் 17 தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தசி சதயம் நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் இந்த 2024 புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னிராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரம், மீனராசியில் ராகு என இந்த புரட்டாசி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பயணம் செய்வதால் கன்னிகா மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. பெருமாளின் அம்சமாக கருதப்படும் புதனுடைய வீடு கன்னி. இந்த கன்னிராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான். ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாப தோஷங்கள் யாவும் புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதால் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். விஷ்ணுவின் அருள் பெற உகந்த மாதமாக புரட்டாசி மாதம் திகழ்கிறது. புரட்டாசி மாதத்தை ஏமனின் கோரை பொருட்களுள் ஒன்றாக அக்னி புராணம் கூறுகின்றது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து காக்கும் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் வரும் திருவோணம் திதியில் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட திருநாளாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் சனிக்கிழமையில்தான் சனி பகவான் அவதரித்தார். இதனால் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் சனி பகவானின் கெடு பலன்களிலிருந்து பக்தர்களை காப்பாற்றுவார். மேலும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற படிகளில் கொலுவைத்து கொண்டாடும் மாதம் இந்த புரட்டாசி மாதம். இந்த மாதத்தில் வரும் நவராத்திரியில் கொலுவைத்து வழிபடும் வழக்கம் உள்ளது. சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி என்பார்கள். அதுபோல நம்பிக்கையை கொண்டாட உகந்ததாக நவராத்திரி வழிபாடு இருக்கின்றது. நவம் என்றால் 9 என்றும் ராத்திரி என்றால் இரவு என்றும் பொருள். 9 இரவுகளில் நாம் அம்பிகையை கொண்டாடி விரதம் இருந்து வழிபட்டால் பொன்பொருள் குவியும். இந்த ஆண்டிற்கான நவராத்திரி விழா புரட்டாசி 17 தேதி அதாவது 3/10/2024 அன்று தொடங்கி புரட்டாசி 26 தேதி அதாவது 12/10/2024 வரை நடக்கிறது. புரட்டாசி 24 தேதி துர்காஷ்டமியும், 25 தேதி சரஸ்வதி பூஜையும், 26 தேதி விஜயதசமியும் கொண்டாடப்படுகின்றது. மேற்கண்ட 3 நாட்களில் முப்பெரும் தேவியை வழிபாடு செய்வதால் ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். மேலும் நவராத்திரியின் 9 நாட்களிலும் கொலுவைத்து வழிபாடு செய்வது பெரும் பாக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். புரட்டாசி 3 தேதி புதன் கன்னியா ராசியில் உச்சம் பெறுகிறார். புரட்டாசி 3 தேதி சுக்கிரன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி 20 தேதி புதன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி 28 தேதி சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மேலும் புரட்டாசி 29 தேதி தேவகுரு குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமான விசேஷ குதூகலமான மாதம் இது. எந்த விஷயத்தில் இறங்கினாலும் இரட்டை அனுகூல உயர்வுகளை சந்திப்பீர்கள். 8 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானால் நன்மைகள் அடுக்கடுக்காக ஏற்பட போகின்றது. குடும்ப சௌகரியம் உயரும். ஆரோக்கியம் இரு மடங்கு சந்தோஷத்தை தரும். தேவைப்படுகின்ற பொருளாதாரத்தை, தேவை அத்தியாவசிய கடமை நிறைவேற்றத்தை இந்த மாத கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு 9 செவ்வாயும் கன்னிராசியில் அமர்ந்திருக்கின்ற புதனும் ஆட்சி பெற்ற ராசிநாதனான சுக்கிரனும் அபிரமிதமாகவே உண்டாக்கி தருவார்கள். கைகளில் பணம் சரளமாக தங்காத மனக்குறைவுக்கு எல்லாம் தீர்வு ஏற்படும். எவராலும் புதிய இடையூறுகள், அனாவசிய பிரச்சனைகள் என்றபடி முளைக்காமல் நகரும். குடும்ப வளர்ச்சியில் எந்தவித தொய்வும் சங்கடமும் ஏற்படாது. உங்கள் குடும்பத்திற்கான தேவை கடமை அத்தியாவசிய விஷயங்கள் திட்டமிட்டபடி நிறைவேறும். 2 வாரம் முழுவதும் எதிர்பாராத பொருளாதார உயர்வும் கையில் பணம் தாராளமாகி மற்றவர்களின் பெரிய தொகையும் புழங்க ஆரம்பிக்கும். கடன்களால் அவஸ்தை கிடையாது. வம்பு வழக்கு எதிரி எதிர்ப்பு என அலை
பாதிப்புகள் ஏற்படாது. உத்தியோக இடத்தால் அபரிமித நன்மை ஏற்படும். தொழில், நிர்வாகம், வியாபாரம், முதலீடு சார்ந்த விஷயங்களில் இரண்டாவது வாரம் கடந்த பிறகுதான் சாதகமான உயர்வு திருப்பங்கள் ஏற்படும். சுபகாரிய திருமண விஷய ஏற்பாடுகளில் சாதகம் உண்டு. சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சந்தித்து வரும் பெரிய பெரிய இழப்புகளை சரி செய்ய வந்திருக்கின்ற மாதம் இது. இளம் தம்பதியர்களுக்கு புத்திரபாக்கிய ஏக்கம், கவலை, மன இறுக்கம் விலகும். உங்கள் குடும்பத்திற்கான உயர்தர உடைமைகள், பொன்பொருள் சேர்க்கைகள், வாகன விருத்திகள் ஏற்படும். மேலும் புதிய அபரிமித அனுகூல சந்தோஷங்கள் காத்துள்ளன. பணம், பொருள் வரவுகளும், நினைத்த காரிய ஜெயமும், சொத்து சேர்க்கைகளும், உறவுகளால் மிகப்பெரிய மன மகிழ்ச்சியும் நிறையவே காத்திருக்கின்றது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே இந்த மாதம் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை எதிர்பார்த்தபடி அமையும். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஆரோக்கிய சீர்கேடுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ மருத்துவத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிட வேண்டிய நிலை ஏற்படும். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. சுகக்கேடுகளும் வைத்திய செலவும் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். எந்த காரியத்தையும் எடுத்தோ முடித்தோம் என்று செய்ய இயலாது. கடின உழைப்பிற்கு பிறகே காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. மேலும் புரட்டாசி 3-ம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 9-12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் விரயங்களும் பயணங்களும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வின் காரணமாக ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் சென்று வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்று பணிபுரிய அழைப்புகள் வரலாம். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். மேலும் புரட்டாசி 3-ம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது ஒரு யோகமான நேரம். குடும்ப முன்னேற்றம் கூடும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். பெண்களுக்கு பெருமை சேரும். தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தை பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் புரட்டாசி 20-ம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார். இந்த காலம் ஒரு பொற்காலம். சகோதர ஒற்றுமை பலப்படும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து குடும்பத்திற்கு உதிரி வருமானம் கிடைக்கப்பெறும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து மகிழ்ச்சி படுத்தும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தர பணியாக மாறுவதில் குறுக்கீடுகள் வரலாம். கலைஞர்களுக்கு இடமாற்ற சிந்தனைகள் உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். மேலும் புரட்டாசி 28-ம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 29-ம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த இரு கிரகங்களும் வலிமையானவை. பகை கிரகங்கள். இவை ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்வதால் குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். பிறருக்கு நன்மை செய்தாலும் அவர்களுக்கு அது தீமையாக தெரியலாம். உறவினர் பகையால் ஒரு சில நல்ல காரியங்கள் தடைபடும். இந்த துலாம் ராசி விவசாயிகளுக்கு புதிய நிலப்புலன்களை சொந்த முயற்சியில் அடையப் போகின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சககட்சி ரீதியாக எதிர்பார்த்துள்ள அனைத்து உயர்வு விஷயங்களும் கை கொடுக்கும். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் பூரம், திருவோணம், சதயம், விசாகம், ரேவதி, பரணி, அனுஷம், மூலம், திருவாதிரை. அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் செப்டம்பர் 18, 20, 21, 23, 24, 26, 26, 29 மற்றும் அக்டோபர் 2, 4, 5, 6, 8, 9, 12, 14, 17. இந்த புரட்டாசி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு பரிகாரம் செய்து வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.